கத்திரிக்காய் சட்னி நாங்கள் இப்போ இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோமோ பாருங்கள். இது வந்து பானையில் வேவா போட்டு செய்ய போகிறோம். இப்போ போட்டாச்சு. இந்த மாதிரி கட் பண்ணி நல்லா வேக வச்சு அப்புறம் எடுத்து மாற்றி அப்புறம் வெங்காயம் பூண்டு தக்காளி புளி இந்த மாதிரி எல்லாம் சேர்த்து தாளித்து கடுகு எண்ணெய் வரமிளகா எல்லாம் தாளித்து சட்னி பண்ணோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொதிக்க தண்ணியில் இப்போ போட்டிருக்குது, நல்லா வேகணும். வெந்த பிறகு எடுத்து அப்புறம் மாற்றி அப்புறம் செய்ய போகிறோம். தண்ணி வந்து 1/2 சொம்பு வச்சுருக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போ முக்கால் கிலோ கத்திரிக்காய் வேக போட்டிருக்கிறேன். மூடி வச்சு வேகணும் ஒரு 1/2 மணி நேரம். வெந்தா அப்புறம் எடுத்து தாளித்து நல்லா சட்னி பண்ண போகிறோம். மூடி வச்சு வேக போகிறோம். கிச்சன் நம்ம பார்த்துடலாம். வெந்துருச்சு. இப்போ வெந்துருச்சு. இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து வடிக்க போகிறோம். வடித்து தண்ணி இதில் தண்ணி பார் வேவச்சு இப்போ எடுத்து வடித்து வச்சுருக்குறோம். மறுபடியும் இதை வந்து நாம் சட்னிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். தேவையான பொருள் ஒரு கத்திரிக்காய் சட்னிக்கு பார்த்தீங்களா, புளி, வரமிளகா, கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம், சின்ன வெங்காயம், தக்காளி பறநாள், வெங்காயம் ஒரு 10 வெங்காயம், பூண்டு ஒரு 1/2 பூண்டு, தக்காளி 4. வேவிச்சு வச்சு கத்திரிக்காய் இப்போ வடித்து வச்சுருக்குது. இப்போ எண்ணெய் பார் ஊற்ற போகிறோம். ஒரு 50 கிராம் அளவில் எண்ணெய் போட்டுக்கணும். இப்போ கடுகு போட்டாச்சு. இப்போ வெங்காயம் போடுறோம். வெங்காயம் வாங்கிடுச்சு. இப்போ கடுகு போடுறோம். கருமளகா வாட்டு போடுறோம். இப்போ நல்ல வதங்கள் வச்சு தக்காளி போடுறோம். கத்திரிக்காய் இந்த சட்னிக்கு வந்து வேறு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை கடுகு அப்புறம் இது தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி வச்சனால இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து கேட்குறோம். தண்ணியில் போட்டு அழைச்சி வச்சு புளி இதில் சேர்த்து எல்லாம் நல்லா வேகணும். ஒரு 10 நிமிஷம் கல் உப்பு தேவையான அளவு போடுறேன். நல்ல உடம்புக்கு நல்லது கல் உப்பு உடம்புக்கு நல்லா சேர்த்துக்கணும். மூடி வச்சு வேகணும். 10 நிமிஷம் தேவையான மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்னி வந்து வத்து வச்சு கடை போகிறோம். ஹலோ, வணக்கம். சட்னி ரெடி ஆயிடுச்சு. வந்து சாப்பாட்டுக்கு களிக்கு இந்த மாதிரி இட்லிக்கு சப்பாத்திக்கு எல்லாமே சாப்பிட்லாம். நல்லாயிருக்கும். நம்ம டேஸ்ட்டாக இருக்குது. உங்கள் வீட்லேயும் ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்கள் வீட்டில் மத்து இல்லைன்னா பச்சத்தில் வந்து மிஷில் ஆற போட்டு மிஷிலையும் போட்டு அடிச்சிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம குழந்தைங்க எல்லாருமே சாப்பிடுவாங்க. நல்லா கார சட்னி மாதிரி கத்திரிக்காய் சட்னி ரொம்ப நல்லது உடம்புக்கும். சாப்பிடுங்க. Subscribe.